இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம், எடுத்துக்கொள்ளுவோம். ரோமர் எழுதின புத்தகம் 1 முதல் 7 வசனங்களை நாம் பார்ப்போம். ரோமர் எழுதின புத்தகம் 1 முதல் 7 வசனங்களை நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தெய்வ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மறைத்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தெய்வ குமாரனமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருள செய்திருக்கிறார். தர்மியான மாலை நேரத்திலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் நாம் அறிந்திருக்கிறபடி ரோமர் எழுதின நிருபத்திலிருந்து நாம் தொடர்போதனையாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதன்படி இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிற வார்த்தையானது 1 அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இருக்கிற மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மறைத்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனமாய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது வார்த்தை வார்த்தையாக அதற்குள்ள இருக்கிற சத்திய வசனங்களை எடுத்து நாம் காண்பிக்கக்கூடிய நேரமாயிருக்கிறது. அதன்படி இந்த 5வது வசனத்துல அவர் சொல்லக்கூடிய காரியம் பரிசுத்த உள்ள ஆவியின்படி என்று குறிப்பிட்ட எழுதியிருக்கிறார். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் பிதாவை பற்றியும் எழுதியிருக்கிறார், குமாரனை பற்றியும் எழுதியிருக்கிறார், 3வதாக யாரை பற்றியும் எழுதுகிறார், அவர் பரிசுத்த ஆவியின்படியும் என்று எழுதுகிறார். என்ன காண்பிக்கிறார், அவர் என்ன சொல்ல வருகிறார் எழுதினவர், நான் திருத்துவ தேவனில் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை சொல்ல வருகிறார். எதில் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறேன் நானே, I have the faith and belief in the Trinity of God. எதில் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறேன், திருத்துவ தேவனில் நான் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறேன் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா தேவனை பற்றி அங்கே பேசுகிறத நாம போதிச்சிருக்கிற கேட்டிருக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதையும் போதிச்சது கேட்டிருக்கிறோம். அப்புறம் சுவிசேஷத்தை பற்றி அவர் சொன்னதை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சப்ஜெக்டே இதுதான், பரிசுத்தமுள்ள ஆவி. ஏன் பவுல் பிதாவை மட்டும் பேசியிருக்கலாம் அல்லது குமாரனாக இயேசு கிறிஸ்துவை மட்டும் பேசியிருக்கலாம், ஆனால் 3வதாக யாரை பற்றியும் அங்கு குறிப்பிடுகிறார், அவர் பரிசுத்தமுள்ள ஆவியும் குறிப்பிடுகிறார். What he shows that he has to believe on Holy Spirit. எதன் மேல நம்பிக்கை இருக்கிறது அவருக்கு, பரிசுத்த ஆவியின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது என்பதாக சொல்ல வருகிறார். ஏன் இந்த சத்திய வசனங்கள் இந்த நாளில் அவசியமா இருக்கிறது என்றால், பல 100 ஆண்டுகளாக இந்த வேதத்தின் போதனைகள், வேதத்துக்குள்ள இருக்கிற சத்தியங்கள் பலராலும் பல சூழ்நிலைகளாலும் மனுஷனுடைய அறிவினாலே அவைகள் சத்தியமாக அறியப்படாமல் அவர்களுக்கு தோன்றுகிற விதத்துல கிறிஸ்தவத்துக்குள்ளே பலவிதமான வித்தியாசங்களை வேறுபாடுகளை உருவாக்கி நான் தான் பெருசு நீ தான் பெருசு இப்படி என்று பேசிட்டு வராங்க. இதுல இன்னும் அதிகமாக அதுக்கு தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே ரொம்ப பிரபலமாய் அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்குள்ளே பலவிதமான பிரிவுகள் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. காரணம், they just believe their experience. என்ன பிரச்சனை பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்குள்ளே, அவர்கள் வெறும் அவருடைய அனுபவத்தை நம்பி சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். எதை மட்டுமே நம்புறாங்க அவங்க, they just believe their experience. என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நைட் போய் படுப்பாங்க, காலையில் எழுந்து போது சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை காண்பித்தார். அவங்களுக்கு வார்த்தை ஒரு பெரிய விஷயம் கிடையாது, வசனம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இன்னைக்கு என்ன தரிசனம் வந்ததுன்றதுதான் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன காமிச்சார் அப்படின்னு தான் பெருசா இருக்குது. அதனால பெந்தகோஸ்தே சபைகளிலே சாட்சி நேரத்துல பாத்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே மேகத்துல பார்த்தேன், இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன், இயேசுவ மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன், அவர் எனக்கு காதல் எப்படி சொன்னார், இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர, they never experience the word of God. அவர்கள் வேத வசனத்திலே அதுல அனுபவசாலிகளாக, வேத வசனத்தை விசுவாசித்து அதிலே அவர்கள் வல்லவர்களாக மாறினதாக என்ன பண்ண முடியல, அங்க பார்க்க முடியல. அது ஒரு மனுஷீகத்தனமான அல்லது மனுஷனுடைய எண்ணத்துல உருவாகக்கூடிய சில காரியங்களா இருக்கிறது. அதனால வந்த காரியம் என்னவாயிற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல பலவிதமான டாக்டரின்ஸ், பலவிதமான பழக்க வழக்கங்கள், பலவிதமான பிலாசபிஸ் உள்ளுக்குள்ளே உருவானது.
அதுல இன்றைக்கும் இருக்கக்கூடிய ரெண்டு காரியம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஜெகோவா சம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாரால் இருக்கிறாங்க, அதே போல ஒன்லி ஜீசஸ் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எப்படி வந்தாங்க, இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார்கள், யார் இவர்கள் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒன்லி ஜீசஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இயேசு மட்டுமே கடவுள், இயேசு மட்டுமே பிதா, இயேசு மட்டுமே ஆவியானவர் என்ற மாதிரி சொல்ல வருகிறார்கள். அவர் முக்கியமாக அவருடைய வேலை எதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றது என்னன்னா, வெறும் கர்த்தர் மட்டும்தான் தெய்வம், மற்றபடி தேவன் சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லது ஆவியானவன் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்க தேவையில்ல. என்ன சொல்ல வராங்க, திருத்துவ தேவன் தேவையில்ல. We need only one God or one name. நமக்கு ஒரே பேர் தான் இருக்கணும், ஒரே கடவுள் தான் இருக்கணும்னு சொல்ல வராங்க. அதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிற கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிலாசபி என்னன்னு இயேசு ஒருவரே தேவன், அதனால என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ரட்சிக்கப்படாத மக்களை அவர்கள் சந்திப்பதில்லை, அவர்கள் இடத்துல தேவன் வார்த்தையை கொண்டு போவதில்லை. பொதுவாக அவர்கள் அதிகமாக யார் இடத்துல போய் பேசுறாங்கன்னா, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் இருக்கிற மக்கள் இடத்துல வந்து அவர்கள் சொல்லக்கூடிய சத்தியங்கள் என்னவா இருக்கிறது என்றால், நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப உங்களுக்கு தெரிந்த விதத்துல நீங்க சொல்லும்பொழுது அவங்க சொல்றாங்க, நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே மறுபடியும் போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்கனவே ஒரு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அது பிதாகுமாரன் பரிசுத்தாவை ட்ரினிட்டி கார்டு எடுத்தாச்சு, இப்ப அது செல்லுபடி ஆகாது, அது சரியில்லை. அதனால இப்ப என்ன பண்ணுவோம், இப்ப இயேசுவின் நாமத்தினால இன்னொரு வாட்டி போய் ஞானஸ்தானம் எடுப்போம், அதுதான் சரியானது, அதுதான் சீஷர்கள்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவர்கள் போதித்துக் கொண்டு இப்படிதான் அவர்களுக்குள்ள பிரிவினைகளை உண்டாக்குகிறார்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை முதல் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, மிக நன்றாக நல்ல போதுகிறாங்க, இந்த திருத்துவதையெல்லாம் போதித்து போதுகிறதான். ஆனால் இதுல என்ன என்ன பிரச்சனைனா அவர்கள் தோற்று போயிட்டு இந்த ஆவியானவரையும் தேவனை கழட்டி விட்டு யாரை எடுத்துக்கிறாங்க, இங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா அது புரியுது அவங்களுக்கு, எது புரியுது, அவங்க அறிவுக்கு புரியறது, அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் எடுக்கணும், அந்த நாமத்தினாலதான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி. சோ தி தே டோன்ட் பிலீவ் தி ட்ரினிட்டி, எதை நம்ப மறுக்கிறார்கள், அவர்கள் திருத்துவத்தை அவர்கள் நம்ப என்ன பண்ணுகிறார்கள், அங்க மறுக்கிறார்கள். ஏன் அப்படி நம்ப மறுக்கிறார்கள்னா, அவர்கள் கண்கள் இந்த சத்தியத்திற்குள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறியமன்னா ஆயிடுச்சாங்க, குருடாயிருச்சு. அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்பிட்டான், ஆண்டவர் எனக்கு சொன்னார் இப்படி சொன்னார், நான் வேதத்தை படிச்சு கண்டுபிடிச்சா இருக்கும், நான் ஒரு புதிய காரியத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, they are telling only Jesus Christ is God, not the Father, not the Holy Spirit. திருத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. We don't believe the Trinity of God. We believe only Jesus. இதில் இன்னொரு பக்கம் வந்து யெகோவா சர்மா அந்த குரூப் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெகோவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்லி யெகோவா தேவன், யார் மட்டும்தான், யெகோவா தேவன் மட்டும்தான் கடவுள், மற்றவங்களாம் என்ன கிடையாது, கடவுளே கிடையாது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறது, அவருடைய வரங்கள், அவருடைய கனிகள், இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியாது. We won't believe, but they use literally the same Bible. இதே வேதாகமத்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த பகுதிக்குள்ளாக அவர்கள் என்ன பண்ணுவதில்லை, செல்வதும் இல்லை, இதை மறுக்கிறார்கள். காரணம், இவைகள் எல்லாவற்றையும் ஆரம்பித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனாக இருப்பான். ஒன்லி ஜீசஸ் ஆரம்பிச்ச ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன். ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? ஜெகோவா சர்மா அந்த ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனாக இருப்பான். அதே போல் ரோமன் கேத்தலிக் அதை ஆரம்பிச்சது ஒரு மனுஷனாக இருப்பான். ஒரு இது சமத்திரி அதை ஆரம்பிச்சது எல்லாத்துக்கும் ஒரு மனுஷன் தலைவனாக இருப்பான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு யார் தான் தலைவராக இருக்கிறது, கிறிஸ்து தான் தலைவராக இருக்கிறார், தெய்வம் தான் தலைவராக இருக்கிறார், ஆவியானவர் தான் நமக்கு தலையாக இருக்கிறார். நிறைய நேரத்தில் அதை புரிந்து கொள்ள முடியறதில்லை பாருங்க அவங்களால. அதனாலதான் இன்றைக்கு இந்த சத்தியங்களை நாம் எடுத்து விரிவாக போதிக்கிறோம். ஏன் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தான் எழுதுகிற இந்த புத்தகத்துல, ரோமர் எழுதின புத்தகத்துல, அவர் வந்து சும்மா ஒன்று எழுதல, வாட் ஹி பிலீவ் அதுதான் எழுதுறார். நான் பிதாவாக இதேவனை நம்புகிறேன், குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், பரிசுத்த ஆவியும் என்ன பண்ணுகிறேன் நான் நம்புகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இதுல எப்படி வேத வசனம் இந்த மூவரையும் எப்படி நம்ம காண்பிக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும்.
The God the Father, He is the head, He is the creator. தேவன் யார் பிதா யார் அவர்தான் சிருஷ்டி கர்த்தா அவர்தான் யாரா இருக்கிறார் சிருஷ்டிகராய் இருக்கிறார் அவர்தான் எல்லாவற்றுக்கும் தலைவராய் இருக்கிறார் திருத்துவத்தின் முதல் நபர் யார் அது பிதா அவர்தான் எல்லாவற்றுக்கும் தலைவராய் இருக்கிறார் எப்படி ஒரு வீட்டுக்கு அப்பாவோ அதே போல அவர் இரண்டாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவர் யார் ஹி இஸ் த ரிடீமர் அண்ட் ஹி இஸ் த சேவியர் அவர் மனுக்குலத்தை பாவத்தில் விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டெடுத்து வரும்படியான இரட்சகராய் அவர் வந்தார் ரெண்டு மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் இஸ் தி கைட் ஆஃப் தி பிலீவர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு யாரா இருக்கிறார் அவர் நம்மை வழி நடத்துகிறார் நமக்கு வழியை காண்பிக்கிறார் நமக்கு இயேசு கிறிஸ்துவை உறுதிப்படுத்துகிற ஆவியானவராய் நமக்குள்ள என்ன பண்ணுகிறார் அவர் தங்கி வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் இதுல ஒருவேளை ஐ வோன்ட் அக்செப்ட் காட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு போயிட்டீங்கன்னா யூ கான்ட் அக்செப்ட் த கிரியேஷன் எதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது உங்களால நான் வந்து தேவனை நம்ப மாட்டேன் பிதாவை நம்ப மாட்டேன்னா நீங்க வந்து சிருஷ்டி பண்ண முடியாது நீங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார்னு இருக்குது அதை என்ன பண்ண முடியாது நீங்க அக்செப்டே பண்ணிக்க முடியாது அந்த வசனம் உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா நீங்க தான் தேவனை நம்ப மாட்டீங்களே நீங்க தான் பிதாவை நம்ப மாட்டேன் தேவன்றதெல்லாம் யாரை குறிக்கிறது பிதாவை குறிக்கிறது சரி அடுத்தது குமாரனாக இயேசு நான் தேவனை நம்புவேன் ஆனால் குமாரனாக இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில் அவர் ஒரு மனுஷன் அவர் சாதனமா ஒரு மனுஷன் தான் வந்தாரு ஒரு பெண் வயிற்றுல தான் பிறந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப உங்களுக்கு என்ன கிடையாது ரட்சிப்பு கிடையாது மீட்பு கிடையாது தேவனோடு கூட இருக்கிற ஐக்கிய உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு சாக்கியமும் எந்த ஒரு அதிகாரமும் உங்களுக்கு இல்லை ரெண்டு மூன்றாவது இல்ல இல்ல நாங்க வந்து பரிசுத்தாவியனர் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் நாங்க ஏற்றுக்கொள்வதில்லை அல்லது அவங்க ஒரு லேபிள் மாதிரி பயன்படுத்திக்கலாம் அதான் அவங்க யூஸ் பண்ற வார்த்தை லேபிள் மாதிரி என்ன பண்ணிக்கலாம்ல வச்சுக்கலாம் மெயின் வந்து ஆவியனவர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது உங்களால கிரியேஷன் சிருஷ்டியும் போயிடும் சிருஷ்டிப்பும் போயிடும் அடுத்தது அந்த ரட்சிப்பும் உங்களுக்கு போயிடும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இல்லாம ஆவியனர் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா இதுல என்ன சத்தியம் அடங்கி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூவரையும் தனித்தனியாக பிரிப்பது என்பது மிகப்பெரிய ஃபூலிஷ்னஸ் முட்டாள்தனம் எப்படிப்பட்டதனம் இது பிரிப்புகிறதுன்றதை விட இதை ரிஜெக்ட் பண்றது மூவராய் காண்பித்து என்ன பண்றது நான் பிதா ஒதுக்குறேன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இல்ல ஆவியனர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இல்ல ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் ஒதுக்குறேன்றது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியம் கிறிஸ்துவத்துல அதுல நிறைய பேர் போய் விழுந்து கிடக்கிறாங்க ஏன்னா அவர்கள் தங்களுடைய மனுஷிய அறிவினால் அவைகளை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் அதை பின்பற்றி கொண்டும் இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் கோடிட்டு காண்பிக்கிற முக்கியமான வசனம் அதை நிச்சயமா இன்னைக்கு காண்பிக்கதான் போறேன் அவர்கள் சொல்லக்கூடிய வசனம் எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்கள் உபாகம் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் பாருங்கள் அவர்கள் சொல்லக்கூடியது அதாவது கர்த்தர் ஒருவரே தேவன் கர்த்தர் ஒருத்தர் தான் கடவுள் அவரை தவிர பிதாவோ அல்லது ஆவியனவர் யாரு கிடையாது கடவுள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு அவர்கள் சொல்லுகிற வேத வாக்கியம் அல்லது வேத பகுதி பார்த்தீங்கன்னா உபாகமும் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து பாருங்கள் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டி கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்கிறது அவைகளை உன் வீட்டு நிலைக்கால்களிலும் உன் வாசல்களிலும் என்ன பண்ணுவாயாக எழுதுவாயாக அந்த முதல் வசனத்தை தான் அந்த நான்காவது வசனத்தை தான் அடுத்து வரக்கூடிய வசனங்கள் விளக்குகிறது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் எதை சொல்லுகிறதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலே கர்த்தர் ஒருவரே யாரா இருக்கிறார் கர்த்தரா தேவன் ஒருவரே கர்த்தரா இருக்கிறார் ஒன்லி லார்ட் யாரை மட்டும்தான் இருக்கிறது தேவ கர்த்தர் மட்டும் கர்த்தர் யாரை குறிக்கிறது இயேசுவை குறிக்கிறது இல்லையா அதனால சொல்றாங்க கர்த்தர் ஒருவரே கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தராய் இருக்கிறார் அவரை தவிர வேற எந்த நேம்லயும் எந்த பேர்லயும் அல்லது திருத்துவ தேவனாகவோ அவர் இல்லை அதனால நீ என்ன பண்ணணும் உன் பிள்ளைகளுக்கு போய் அதை சொல்லு கர்த்தர் ஒருவரே யாரு கர்த்தரா இருக்கிறார் உன் கையில அதை எழுதிக்கோ உன் கழுத்துல எழுதிக்கோ உன் வீடு ஃபுல்லா எழுதி என்ன பண்ணாத மாட்டு உன் பின்வரும் சந்ததிக்கு அதே சொல்லு பிதா குமார் பிதா கிடையாது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது கர்த்தர் ஒருவரே யாரா இருக்கிறார் கர்த்தரா இருக்கிறார் லார்ட் இஸ் லார்ட்ன்றது என்ன பண்ண அவங்களுக்கு சொல்லு
இதைதான் அவங்க வசனமாக எண்ணப்படுகிறார்கள் அவர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இதை வைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் நம்ம விளக்க போறோம். ஆனால் இதுல என்ன நான் என்ன சொல்றாங்கன்னா, இதுல குமாரன் அல்லது தேவன் அப்படின்ற ரெண்டு காரியங்கள் வெளிப்படவில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க, நீதிமொழிகள் 30:3-4 வசனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க ரெண்டு பேரையும் அங்கு குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 30:3-4 வசனம், நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை, வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார், காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார், தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர் யார், பூமியின் எல்லைகள் எல்லாம் ஸ்தாபித்தவர் யார், அவருடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன, அதை அறிவாயோ. இவர்கள் என்ன சொல்றாங்க, வெறும் பிதா மட்டும்தான் குமாரன் இல்ல, வெறும் கர்த்தர் மட்டும்தான் பிதா இல்ல அப்படின்னா, அதே பழைய பாட்டுல நிறைய வசனம் இருக்குதானா, இது முக்கியமான ஒரு வசனம். இதுல சொல்லுகிறது அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன, அதை நீ அறிந்து கொள்வாயோ. ஏன் இது சொல்லப்படுகிறது, அவர்கள் எடுத்து காண்பிக்கிற வசனங்களிலே இது பிரத்யேகமான வசனம். இந்த உபாகமம் 6:6, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒருவரே யாரா இருக்கிறார், கர்த்தர் ஒருத்தர் தவிர வேற இல்லைன்றதான் கருத்து. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையாங்க, தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி இல்ல, இயேசு ஒருவரே, இயேசு மட்டுமே, அவருடைய நாமத்துல மட்டுமே ஞானஸ்தானம், இப்படி என்ன பண்றாங்க அவங்க போதிக்கிறாங்க. இந்த 4 வசனத்தை தான் உங்களுக்கு எடுத்து விலக்கி காண்பிக்க போற எங்க பிரச்சனை வந்திருக்கிறதுன்றத இப்ப பார்க்க போறோம். 4 வசனம் என்ன சொல்லுகிறது அந்த இடத்துல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே யாரா இருக்கிறார், அவர் கர்த்தராயிருக்கிறார். யாரா இருக்கிறார், அவர் கர்த்தர். இதுல இந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவரே யாரா இருக்கிறார், அவர் கர்த்தராயிருக்கிறார். ரெண்டுத்தையும் விலக்கி காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்முடைய வேதாகமம் எல்லாம் எபிரிய மொழியிலிருந்தும் கிரேக்க மொழியிலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்டவைகள். அதனால எபிரிய மொழியில அது ஹீப்ரூஸ் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த தேவன் என்கிற வார்த்தை எலோஹிம் என்கிற வார்த்தையோடு வருகிறது. என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம தேவன் படிக்கிற இடம்லாம் எபிரிய மொழியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எலோஹிம். அதே போல லார்ட் அப்படின்னு படிக்கிறோம் பாருங்க, கர்த்தர் அப்படின்னு வருது இல்லையா தமிழ்ல, அந்த லார்ட் அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எகோவா என்று குறிப்பிடுறது. யாரை குறிக்கிறது அது, எகோவா. கர்த்தர் என்கிற எபிரிய மொழிக்குரிய அர்த்தம் என்னது, எகோவா. பிதா அவருக்கு எபிரிய மொழி என்னது, எலோஹிம். சரி, இப்ப இதெல்லாம் அடங்கியிருக்கிறது, என்ன அடங்கியிருக்கிறது, அந்த தேவனாகிய அப்படின்றது பாருங்க, அந்த God, Elohim அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, it is not the singular word, ஒருமை அல்ல, பன்மையின் வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை அது, தேவன் அப்படின்றது நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அது எலோஹிம். அந்த எபிரிய மொழியில வரும்பொழுது அது என்ன மொழியா இருக்கிறது, அது பன்மையா இருக்கிறது. எப்படி வருதுன்னா, அந்த எபிரிய மொழியில அந்த எம் அப்படின்ற வரக்கூடிய வார்த்தை எலோஹிம் முடியுது பாருங்க, அந்த எம் வருகிற வார்த்தை எல்லாமே எது குறிக்கிறது, அது புளூரல குறிக்கிறது, பன்மையை என்ன பண்ணுகிறது, அது குறிக்கிறது, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டதை குறிக்கிறது. இங்கிலீஷ்ல எடுத்துக்கீங்களா நீங்க, இப்ப ட்ரீ அப்படின்னு இருக்குது, என்ன இருக்குது, ட்ரீ அப்படின்னா எது குறிக்கிறது, அது சிங்குலர், ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. இதே புளூரல்ல அது வரணும்னா ஒரே ஒரு எஸ் தான், இது ட்ரீஸ் அப்படின்னா அர்த்தம் ஒன்றுக்கும் மேற்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப இந்த தேவன் எலோஹிம் அப்படின்னு வரும்போது என்ன அர்த்தம், அங்க ஒன்றுக்கும் மேற்பட்டவர் அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா நீங்க, எலோஹிம் எதை குறிக்கிறது, திருத்துவ தேவன் அப்படின்றது அங்கேயே வந்துருச்சு அந்த வார்த்தையில. அது எபிரிய மொழியிலிருந்து கற்றுக்கொண்டால், எபிரிய மொழியிலிருந்து அதை அறிந்து கொண்டால் தெளிவா புரிஞ்சு போயிடும். எப்படி புரியுது, அது எலோஹிம் அப்படின்ற வார்த்தை, அந்த ஹிம் எம் வர வார்த்தை எதை குறிக்கிறது, புளூரல். இதே எபிரிய மொழியில பாருங்க, சேரூப் அப்படின்னு இருக்குது, நம்மள தமிழ்ல வந்து கேருபீன்கள் சொல்றோம் இல்லையா, கேரூப் அப்படின்னா அது சிங்குலர், அது எம் சேருபீன் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்னது, அது அநேக கேருபீன்கள் அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா, எபிரிய மொழி அது. அப்ப தேவன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கும் போதே அங்க என்ன சொல்ல வருகிறது, இவர்கள் எடுத்து காண்பிக்கிறது தானே, தேவன் ஒருவரே யாரா இருக்கிறார், அவர் கர்த்தரா இருக்கிறார் அப்படின்னும் போது, இந்த தேவன் அப்படின்னு வரும்போது எல்லோ ஏலோஹின் வரும்போது அவர் யாரா இருக்கிறார், அவர் திருத்துவ தேவனா இருக்கிறார் என்பது அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா, யாரா இருக்கிறார் என்ற அர்த்தம், அவர் திருத்துவ தேவனா இருக்கிறார், ஒன்றுக்கும் மேற்பட்ட நாமம் உள்ளவரா இருக்கிறார் என்ற அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா நீங்க, அப்ப அதனாலதான் நம்ம வெறும் தேவன் எங்கெல்லாம் வேதாந்த தேவன் படிக்கிறீங்களோ அந்த இடம் ஏலோஹிம் போட்டு பாருங்க, என்ன ஹிம் அது, ஏலோஹிம். ஏலோஹிம்னா பன்மையை குறிக்கிறது, என்ன குறிக்கிறது, அது புளூரல், சிங்குலர் கிடையாது. அப்ப எது சொல்லுகிறது அங்க, தேவன் என்கிறவர் அவர் வெறும் பிதா மட்டும் கிடையாது, அவர் குமாரனும் அடுத்தது பரிசுத்த ஆவியுமா இருக்கிறார் என்பதுதான் அந்த ஒரே வார்த்தைக்குள்ள, காட் அப்படின்ற வார்த்தைக்குள்ள எபிரிய மொழி என்ன பண்ணுறாங்க, அடக்கி இருக்கிறது. சரி,
இதுக்கு விளக்கமா சொல்லணும், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும்னா அதுக்கு ரெண்டு வேத பகுதியை எக்ஸாம்பிளா உதாரணமா எடுத்து காண்பிக்க விரும்புறேன். ஒன்று ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 26வது வசனம், Genesis chapter 1 verse 26. ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன், யாரு? எலோஹிம். பின்பு தேவன் நமது சாயலாகவும், ஹலோ, என் சாயலாகவும் தான் வரணும். பின்பு தேவன் யார் சாயலாகவும்? ஆமா, அவர் ஒற்றையா இருந்தா, அது அது சிங்குலரா இருந்தா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? என் சாயலாகவும் தான் சொன்னோம். ஆனா அங்க என்ன வருது? நமது என்ன அர்த்தம்? ஒன்றுக்கும் மேற்பட்டவர்னு அர்த்தம், புளூரல்னு அர்த்தம். அப்ப அதுக்கு விளக்கம் கிடைக்குதா உங்களுக்கு? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை என்ன பண்ணுவோமாக? உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் என்ன பண்ண கடவர்கள்? ஆள கடவர்கள் என்றார். என்ன சொல்ல வருது அந்த இடத்துல? என்ன சொல்ல வருது பாத்தீங்கன்னா, நமதுன்னு வரும்போது அங்க என்ன குமாரனை போட்டிருக்குதா? பரிசுத்த ஆவியானவரை போட்டிருக்குதா? ஆனால் அந்த ஒரு வார்த்தை, தேவன் என்கிற அந்த ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லுது, சிருஷ்டிப்புல யாரெல்லாம் இருந்தது? அதுல குமாரனும் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். There is Trinity in the creation. சிருஷ்டிப்புல யார் இருந்ததாங்க? நல்லா சொல்லுங்களேன். இயேசுவும் இருந்தார், பரிசுத்த ஆவியானவரும் இருந்தார். அனுசரணம் பண்ணிக்கல, வெறும் தேவன் மட்டும் தான் போட்டிருக்குதாங்க. அதான் சொல்ல ஏலோஹிம். அது என்ன ஹிம்? அது புளூரல், அது சிங்குலர் கிடையாது. நம்ம சிங்குலரா தமிழ்ல படிக்கிறோம் தேவன் அப்படின்ட்டு. ஏலோஹிம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நாமம் உள்ளவர்னு அர்த்தம். அப்ப அதனாலதான் சிருஷ்டிப்புல என்ன பண்றாரு? மனுஷனை எப்படி சிருஷ்டிக்க வேண்டும் அவரு யோசிக்கும் போது, திட்டமிடும் போது, அவர் திட்டமிடுறதே எப்படி இருக்குதுன்னா அங்க ஒரு கலந்த ஆலோசனையுமே நடக்குது. எப்படி நடக்குது? அங்க ஒரு குடும்பத்துல எப்படி நம்ம கலந்து ஆலோசிப்போமோ ஒரு காரியத்துக்கு, அதே போல மனுஷனை உண்டாக்க போறன்னு வரும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவரும் என்ன பண்ணுகிறார்கள்? அங்க ஒரு கான்பரன்ஸ் மாதிரி நடத்தி நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் அவர்களை என்ன பண்ணுவோமாக? சிருஷ்டிப்போமாக, உண்டாக்குவோமாக என்று என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறார். அப்ப இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமா இருக்கிறது. அவங்களுடைய அந்த ஆதாரமே தவிடு போடி ஆயிடுச்சு. உபாகம் என்று சொன்னது, தேவனாகி கர்த்தர் ஒருவரே தேவன்றத அங்க உடைக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஏன் அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அவர் வேதாகமத்தில் கற்றறிந்தவர். அவர் வேதாகமத்தை அவர் கற்றறிந்த ஞானி. அவர் அவர் தான் எழுதுறார் அந்த ரோமர் முதலாவது புத்தகம். ரோமர் எழுதும் போது அதுல முதலாவது அதிகாரத்துல பிதாவையும் குறிப்பிடுகிறார், இயேசுவையும் குறிப்பிடுகிறார். யாரையும் குறிப்பிடுறாங்க? ஆவியாவர் நம்பர். ஐ பிலீவ் இன் தி ட்ரினிட்டி காட். எது நம்புகிறவன்? நானு மூவரையும் நம்புகிறேன். யாரையும் நம்புகிறேன்? நானு திருத்துவத்தை நம்புகிறேன். ஐ பிலீவ் இன் தி ட்ரினிட்டி. சரி, இது ஒரு ஆதாரம். இன்னொரு ஆதாரம் பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 7வது அதிகாரத்துல நோவாவின் காலத்துல வந்த வெள்ளம் பத்தி நமக்கு எல்லாருமே நல்லா தெரியும். இந்த நோவாவுக்கு, நோவாவின் காலத்துல ஜனங்கள் அக்கிரமம் செய்து பாவம் செய்யும் போது, அது தண்ணீரால் உலகத்தை அழிக்க போற, மழையினால் என்ன பண்ண போற, உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்லும் போது, அது ஒரு கப்பல்ல கட்ட சொல்லி இதெல்லாம் பண்ண சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்படி பண்ண சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? முழு உலகத்தை அழிக்க போறதுனால நீ என்ன பண்ணுனா, ஜோடி ஜோடியா என்ன பண்ணு, பறவைகளையும் மற்ற மிருகங்களை என்ன பண்ணுவாயாக, உள்ள கொண்டு போன்னு சொல்ற. தேவன் சொல்றது ஒன்னு ரெண்டு வசனங்களை நீங்க படிக்கும்போது டைம்ல, அதனால உங்களுக்கு பாஸ்டர் கொண்டு போறேன். ஒன்று ரெண்டு வசனங்களையும் நீங்க பார்க்க முடியும். ஆதியாகமம் 7வது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களையும் சொல்றாரு, ஜோடி ஜோடி என்ன பண்ணதுல உள்ள கொண்டு போகணும். அதே இடத்துல 3வது 4வது வசனம் வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, 7 7 என்ன பண்ணாங்க? உள்ள கூட்டிட்டு போன்றார். எப்படி கொண்டு போவாங்க? கர்த்தர் அந்த வார்த்தை வருகிறது, யெகோவா அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? 7 7 கொண்டு போன்றார். என்னது, தேவன் வந்து ரெண்டு ரெண்டா பேர் பேரா கொண்டு போக சொல்றாரு. இங்க யெகோவா, இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? இங்க 7 7 என்ன பண்ணாங்க? கொண்டு போன்றாரு. எதற்காக? எதற்காகன்னா, இதற்காக தான். ஏன்னா இந்த தேவன் சொன்னது, அவர் வந்து சிருஷ்டிப்பின் கர்த்தர், சிருஷ்டிப்பின் தேவனா இருக்கிறதுனால அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்னாரு, இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட போறதுனால நீ ஜோடி ஜோடியா கொண்டு போயிட்டீங்க, ஆணும் பெண்ணுமா உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இந்த பாவம் செய்து இந்த உலகத்தை அழித்த பிறகு, தண்ணி நாள் அழிச்ச பிறகு, திருப்பியும் இந்த நீங்கள் வந்து வாழும் பொழுது மிருக ஜீவன்கள் பறவைகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருந்தா என்ன பண்ணும்? அது இனப்பெருக்கம் பண்ணும். இல்லைன்னா கடவுள் தான் கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடும். என்ன பண்ணும்? அது இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கும். ஒரு மாடு இருக்குது, ஜோடியா உள்ள அனுப்புறது. ஆடு ஜோடியா உள்ள அனுப்புறது. பறவைகள் அது என்ன பண்றது? ஜோடியா உள்ள இருந்ததுன்னா முழு உலகமும் பாவத்தினால் தண்ணீரால் அழிக்கப்பட்ட பிறகு, இது ஜோடியா உள்ள இருக்கிறதுனால வெளியே வந்து என்ன பண்ணும்? இது இனப்பெருக்கம் செய்யும். இது பூமி முழுக்க பரவி இது மனிதர்களுக்கு உபயோகமா இருக்கிறதுக்காக தான் இது ஜோடி ஜோடியா தேவன் அவர் சிருஷ்டிப்பின் அந்த திட்டத்துல அவர் பேசுறாங்க.
வெறும் ஜோடியா உள்ள கொண்டு போயிட்டா இப்ப வெளியே வந்த உடனே நோவா பலி செலுத்துறாருன்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும்? அங்க மாடோட இனமே இல்லாம போயிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களாங்க? அப்ப அவர் பிதாவானவர் வெறும் சிருஷ்டிப்பின் நோக்கத்தோடு அவைகள் என்ன பண்றாங்க, கொண்டு போக சொல்றாரு. ஏன்னா அவர் தான் சிருஷ்டித்ததுனால அவர் அந்த திட்டத்தோடு அங்கு செயல்படுகிறார். ஆனால் குமாரன் அவர் ரட்சகரா இருக்கிறதுனால, மீட்பரா இருக்கிறதுனால அவர் திட்டத்தை என்ன பண்றாங்க, ஒரே காரியத்துல இருவரும் சேர்ந்து செயல்படுகிறது என்ன பண்ண முடியுதாங்க, பார்க்க முடியுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்துல நான் சொல்றது, பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாவும் குமாரனும் அங்கு இணைந்து செயல்படுறது நம்ம என்ன பண்ண முடியுதாங்க, பார்க்க முடிகிறது. புரியுதுங்களா இல்லையா? நீங்க அதனாலதான் பாருங்க, ஆதியாகமம் 7:16 பாருங்க என்ன நடக்குதுன்னா, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே, யார் கட்டளையிட்டபடியே? எலோகிம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல மாம்ச ஜந்துக்களும் உள்ள என்ன பண்ணினது, பிரவேசித்தன. ஏன்னா தேவன் தான் சொன்னார் ஜோடி ஜோடி என்ன பண்ணணும், அது உள்ள போகணும். ஆனால் அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை என்ன பண்ணினார், அடைத்தார். என்ன சொல்லப்படுது, சிருஷ்டிப்பின் தேவன் சொன்னதுபடி நோவா எல்லாவற்றையும் என்ன பண்ணாத, ஜோடி ஜோடியை உள்ள கொண்டு போனான். ஆனா கதவை அடைச்சது யாரு, ஃபைனல் யார், அங்க லார்ட் வந்தாச்சு, கர்த்தர் வந்தாச்சு. அப்ப ஒரே இன்சிடென்ட்ல யாரும் வருதாங்க, நான் ஒருவரை தான் நம்புவேன்னு சொல்ல முடியாது. தேவனும் அந்த ஒரே காரியத்துல இருக்கிறார், யாரும் இருக்கிறதாங்க, குமாரனும் இருக்கிறார், அவர்கள் இணை இணை ஒரே ஒருவராய் இருக்கிறார்கள். இருவரும் யாராய் இருக்கிறாரங்க, ஒருவராய் செயல்படுகிறார்கள். சிருஷ்டிப்புல மூவரும் ஒருவராய் என்ன பண்ணுகிறார்கள், செயல்படுகிறார்கள். அப்ப மனுஷனாகிய நாம் என்ன பண்ணக்கூடாது, தனித்தனியா பிரிச்சு கூறு போடுற கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அதுதான் வந்து கள்ள போதனை, அதுதான் என்னது, கள்ள போதனை. ஏன் அறிவு கேட்டுறதுதான் நான் ஜனங்களுக்கு சொல்லி அது ஒரு மதமா உருவாக்கி அது ஒரு பிரிவா உருவாக்கி நான் செய்வேன்னா அதுதான் கள்ள போதனை. அதுதான் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் அப்போஸ் நாங்க பவுல் அந்த முதல் அதிகாரத்தில் எழுதுறார், பரிசுத்தாவியனவர் என்னாவியனவர் அவ திருத்துவத்தை நான் நம்புகிறேன் அந்த வெளிப்பாடு தான் அந்த வார்த்தைகள் எல்லாமே. இதுல அற்புதமான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல அற்புதமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூவரும் யாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவியன, இந்த மூவரும் ஒரு குடும்பமாய் செயல்படுகிறார்கள். எப்படி செயல்படுகிறார்கள், they work as a family. எப்படி செயல்படுகிறார்கள் அவர்கள், ஆதியம் 1 அதுதான் பார்த்தோம். ஒரு மனுஷனை உருவாக்க போறோம் அப்படின்னு என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் குடும்பமாய் செயல்படுகிறார்கள். ஒரு குடும்பம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம், ஒரு காரியத்தில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, இல்ல வேற ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க நடத்த போறீங்க, குடும்பமா நடத்த போறீங்கன்னா குடும்பத்துல உட்காந்து என்ன பண்றீங்க, நீங்க அங்க ஆலோசனை பண்றீங்க, உங்க பிள்ளைங்களோடு அப்பா 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 அம்மாவோடு சகோதர சகோதரியோடு என்ன பண்றீங்க, அங்க ஆலோசனை பண்றீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? ஃபேமிலினா அதுதான். நம்ம ஆளுங்க அதுக்கெல்லாம் மிஞ்சி போயிடுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்குது, ஒரு கல்யாணம் நடக்கணுமா, அத்தை சொல்றான், மாமன் என்ன சொல்றான், அம்மன் என்ன சொல்றான், இவர் என்ன சொல்றாரு, எல்லாருடைய இதையும் கேட்டு கடைசியா செட் ஆகாது. குடும்பத்துக்குள்ள கேட்டுக்கலாம், யாருக்குள்ள கேட்டுக்கலாங்க. அப்ப இந்த திருத்துவத்தை பார்க்கும் போது, ட்ரினிட்டியை பார்க்கும் போது, இட் லுக் லைக் ஏ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலிக்கு எக்ஸாம்பிளா தான் இருக்குது. எதுக்கு எக்ஸாம்பிளா இருக்குது, நம்ம நிறைய நேரத்தை நினைக்கிறோம் மிருக ஜீவர்கள் தான் அந்த உலகத்திலே முதலாவது வந்த ஆணும் பெண்ணும் அல்லது ஒரு குடும்பமாய் வந்தது அப்படி அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்புறம் மனுஷன் வந்து ஆதாம் ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டித்தாரு, தேவன் இணைத்ததை மனுஷன் என்ன வேண்டாம் பிரிக்க வேண்டாம்லாம் சொல்லப்படுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இது என்னன்னா, இந்த சிருஷ்டிப்புலாம் வர்றதுக்கு முன்னாடியே பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் ஒருவராகவே இருக்கிறார்கள். அவர்கள் இணைப்பா இருக்கிறத மனுஷன் பிரிக்கிறது சரியில்லை, அது பாவம். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா நீங்க? அவர்கள் ஒன்றா இருக்கிறார்கள், அப்ப அதை என்ன பண்ண முடியாத, பிரிக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. நான் வெறும் பிதாவை மட்டும் தான் ஏற்றுக்கொள்வேன், நான் வேற இயேசு கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொள்வேன், நான் வேற ஆவியானவர் தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்துவன் அல்ல, அவன் சத்தியத்தின்படி நடக்கிறவன் அல்ல. பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் மூவரையும் திருத்துவ தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் யாரா இருக்க முடியும், கிறிஸ்தவனா இருக்க முடியும், தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். சரி, அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சுவிசேஷ புத்தகங்கள் சொல்லப்படுகிற மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இதெல்லாம் பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து மாம்ச ரூபமாய் இந்த உலகத்துல வந்து அவர் ஊழிய செய்ய ஆரம்பித்த காலத்துல அங்க நடக்கிற சம்பவம் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்குது. என்னன்னா அங்க நிறைய காரியங்களை பார்க்கல. இயேசு கிறிஸ்து போயிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார், ஞானஸ்தானம் எடுக்கும் போது பிதாவானவர் வந்து பேசுறார். யார் வந்து பேசுறதாங்க, புறாவை போல அவர் இறங்கி வந்து, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல எப்படி இருக்கிற நானு பிரியமா இருக்கிறேன்.
அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பட் வெளிப்படுத்துறா, நானும் அவரும் வேற கிடையாது. மாம்ச ரூபத்துல வந்ததுனால அவரு நானும் வேற கிடையாது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஊழியம் செய்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அந்த மத்தேயு லூகா யோவான்ல அவர் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை, என் பிதாவின் சித்தத்தை நான் செய்கிறேன், என் பிதாவை அறியாமல் நான் ஒண்ணும் செய்யறதில்ல, என் பிதாவை சித்தத்தை விட்டு நான் ஒண்ணும் நம்ம பண்றதுல செய்யறதில்ல. How the family will be going, எப்படி ஒரு குடும்பம் செயல்படுமோ அது போல அங்க சொல்றாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையா? எப்படி என் புருஷன் பேச்சு கேட்டு நடப்பேன், எப்படி என் மனைவி பேச்சு கேட்டு நடப்பேன், எப்படி என் பிள்ளைகள் பேச்சு கேட்டு நடப்பேன், எப்படி என் பெற்றோர்கள் பேச்சு கேட்டு நடப்பேன், ஒரு ஐக்கியம், ஒரு யுனைட்டி ஒரு குடும்பத்துக்குள்ள காணப்படுகிறதோ அது யாருக்குள்ள பார்க்க முடியுதாங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அதை பார்க்க முடியுது. மூவரும் இணைந்து செயல்படுகிறவர்களா இருக்கிறார்கள். எப்படி செயல்படுகிறார்கள் அவர்கள்? மாம்சத்துல இயேசு வந்தவர்கள் கூட, அது ஒண்ணு மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. ஆனா அது உள்ளா போன டைம் ஆயிடும்ன்றதுனாலதான் மேலோட்டமா அவங்க சொல்ற இடங்களா வேதத்தை படிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மறுரூப மலையிலே அங்க பேதுரு மற்ற ரெண்டு சீசர்ல கூட்டிட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து அங்க மோசையோ எளியவோ அங்க தரிசனம் ஆகும் போது அங்க பேதுரு சொல்ற ஆண்டவரே, இது அற்புதமான ஒரு அனுபவம், அற்புதமான ஒரு இடம், நீர் அப்படியே மகிமையின் சாயலாய் மாறினதை நாங்க என் கண்களால பார்த்துட்டோம். மோசேவோ எப்பயோ சித்தர் மோசேவோ எளியாவும் வந்து காட்சி தராங்கன்னா அற்புதமான மலை இது, இந்த மலையில தான் ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ இங்கேயே மூணு கூடாரங்களே போடுவோம், எங்களுக்கு கூட வீடு வாணா, எங்களுக்கு கூட எதுவும் டென்ட் இல்லாம வாணா, முதல்ல உங்க மூணு பேருக்கு ஒரு கூடார போடுவோம், இயேசுக்கும் எளியாவுக்கும் அங்க மோசேவுக்கும் டென்ட் போட்டு மூணு பேரும் இங்கேயே உட்கார வச்சிருவோம், நாங்க இப்படி மரத்தடியில இங்கே உட்காந்துக்கிறோன்ற மாதிரி பேசுறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எந்த வார்த்தையும் பேசல, மறு உத்தரவு சொல்லவே இல்லை, பரலோகத்திலிருந்து பிதா பேசுறார் அந்த இடத்துல, இவர் என் நேசு குமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள், you listen to him. விட்டே கொடுக்க மாட்டேன்றார், வெறும் சிலுவையில மட்டும்தான் அவர் விட்டு கொடுத்தார். அதனாலதான் கேட்டார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன்னா ஒன்னா இருந்தோமே we are united, ஒன்னாலவா இருந்தோம், பாவம் சுமத்தப்பட்டதுனால இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல என்ன பண்ணப்பட்டார், அவர் பிரிக்கப்பட்டார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையா நீங்க? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல், நம்ம ஒவ்வொரு முறையும் இங்க ஜெபம் பண்ணும் போது ஆசீர்வாதம் சொல்லி முடிப்போம் இல்லையா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சொல்லி முடிப்போம் இல்லையா? அது வந்து ஏதோ பாஸ்டர் ஏதோ ஒண்ணு மந்திரம் நினைச்சு கூட, ஹலோ புரியுதா இல்லையா, ஏதோ பாஸ்டர் வந்து மந்திரம் மாதிரி சொல்றது. ஏன்னா நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங் இருக்கும், எது அது ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங் சொல்லுவாங்க. அந்த பிளஸ்ஸிங் அது சொல்லும் போதுதான் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிறவங்க பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாள், இந்த ஓரமா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, விசுவாசிங்க சொல்றேன், ஆசீர்வாதம் கூறுகிறார் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் போது பாத்தீங்கன்னா தலை அப்படின்னா போயிடுவாங்க, உள்ள நீக்கிடுவாங்க கும்பலா இருந்தா. ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை, இந்த ஆசீர்வாதம் கூறும் போது வந்து நின்றுட்டா அப்படி ஆசீர்வாதம் தலையில வந்து உக்காந்துருன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு, ஒன்றும் வராது. அதுதாங்க இஷ்யூ. என்ன பண்ணாது, நிறைய சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தடி அங்கங்க சர்ச்சு ஓரத்தில் ஃபுல்லாக உள்ள போய் உட்கார மாட்டாங்க, எங்க உட்கார மாட்டாங்க, உள்ள உட்கார மாட்டாங்க. கலையில் அப்படிதான் ஒரு தம்பி வந்துகிட்டு இருந்தான் பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, அடுத்த வாரம் நான் வரமாட்டேன் பாஸ்டர் நான். அப்படியா, என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்டா, வேலை வச்சுட்டாங்க பாஸ்டர், வேலை கொடுத்துட்டாங்க, வேலை வந்துருச்சு, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு என்ன இருக்குது, எனக்கு வேலை வந்து வருது, அதனால நான் வந்து வரமாட்டேன், நான் ஒன்றுன்னு சொல்றேன், ரொம்ப சந்தோஷம், டைம் இருக்கும் போது வான்னு சொல்லி அமைச்சேன், ஏன்னா எனக்கு தெரியும் நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவ, ரெண்டு வாரம் போவோம், மூணு வாரம் போவோம், மூணு மாசம் கூட போயேன், அப்புறம் ஒரு அடி நறுக்குன்னு விடும், அப்புறம் என்ன பண்ணுவேன், நீயா ஒரு முடிவு எடுப்பேன், நான் என்ன பண்ணுவோம், ஆலயத்துக்கு ஒழுங்கா போவேன்ட்டு. புரியுதா இல்லையா? இந்த கண்ணுக்குட்டி கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கண்ணுக்குட்டி குட்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, மாடு வயிற்றுலேருந்து வந்த உடனே அது அதோடைய சுவாபத்தை பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சுன்னா பண்ணும், அது ஓடும். பொதுவாக அது மாதிரி ஓடும் போது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, போயிட்டு பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா நம்மளால முடியாது, அதை பிடிக்க போனால் நமக்கு தான் அடி போடும், நம்ம தான் டயர்டாயிடுவோம், விட்டுருவாங்க அமைதியாக. அது எங்கெங்கயோ போய் குதிச்சு துள்ளி ஆடி பாடி முட்டி மோதி கடைசியா தாய் எங்க இருக்குதோ அங்க வந்து என்ன பண்ணும், அது தொம்முன்னு அப்புறம் போட்டு கயிறு போட்டு கட்டி அப்புறம் ஒரு ஓரமா கட்டி வைப்பாங்க. அது மாதிரிதான் சில நேரத்தில் சபைகள்ல இருப்பாங்க. இதுதான் பண்ணுது, புதுசா பிறந்த கண்ணுக்குட்டி மாதிரி சபைக்கு வராம, தேவனை ஆராதிக்காம, தேவனோட வார்த்தையை கேட்காம, அதுலாம் ஆனந்தமா இருக்காம எங்கேயா போய் சுத்திட்டு கிடக்கிறது, சுத்துன்னு விட்டுருவேன் நான் அமைதியா. அவங்களுக்கு என்ன பாஸ்டர் பின்னாடியே ஓடி வரணும், ஏன் நான் ஓடி வந்து டயர்ட் ஆகிறதுக்கா, அது ஒரு நாளும் நடக்காது, எனக்கு இங்க வேலை இருக்குது. இங்க என்ன இருக்குதுங்க, வேலை இருக்குது, ஒரு ஆள் வந்தாலும் சரி, பத்து பேர் வந்தாலும் சரி, இருபது பேர் வந்தாலும் சரி, இல்ல 2000 பேர் வந்தாலும் சரி, நமக்கு இங்க என்ன இருக்குது, வேலை இருக்குது.
இயேசு கிறிஸ்து கிணற்றடியில் உட்காரும் போது சீசர்கள் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. ஒரே ஒருத்தி குடத்தை தூக்கிட்டு வர அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரசங்கம்லாம் பண்ணல, சின்ன பிரசங்கம் தான் பண்ணாரு. ஜீவ தண்ணீரை நான் கொடுக்கிறேன், இது குடிக்கிறவங்க ஒரு நாளும் தாகம் அடைய மாட்டான் பிரசங்கம் பண்ண அவள் அதை கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டு அந்த ஒரு ஆள் ஒரு கிராமத்தை என்ன பண்ணிட்டாவே கொண்டு வந்துட்டான். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்ப தேவனோட பார்வையில ஒரு ஆள் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒண்ணுதான், 2000 பேரும் ஒண்ணுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? ஆமா. ஆனா அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்க, அது பல ஊழியக்காரர்கள் உண்டாக்கிட்டாங்க. அதனால அது மாதிரி நிறைய தப்புகள் இருக்குது. அது இது ஒரு தப்பு. பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் கூறுதல் எங்கேயாச்சும் நான் பார்த்துருக்குறேன். சின்ன வயசுல நான் சண்டே கிளாஸ்ல பார்க்ல தான் நடக்கும் உட்காந்து, அந்த பார்க்கை தாண்டி தான் அந்த சர்ச்சுக்கு போனோம். அப்போ அந்த பார்க்கில் உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு முடி வெட்டுற கடை வச்சிருந்தேன். அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. அவர் என்ன பண்ணுவான்னு நான் பார்த்துருக்குறேன். முடியல, ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய கஸ்டமர் வருவான், முடியெல்லாம் வெட்டி அவசரம் அவசரம் அவசரமாக சைக்கிளில் தான் வருவார். அவர் சைக்கிளை மிரிச்சுட்டு ஓடி வருவார். எப்போனா என் ஆத்துமாவே கத்தரை சோத்து இந்த மோதன் அப்படின்ற ஒரு கரெக்டாக அவரு எனக்கு நான் பார்ப்பேன். நான் இப்போ எவ்வளோ ஆர்வமாக வராரு அவரு. சாங் ஒர்ஷிப்பில் இருக்க மாட்டார், பிரசங்க நேரத்தில் இருக்க மாட்டார், எப்போ வந்தாச்சு கடைசியாது. ஆமாம், நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்து கிருபையும் அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம். எப்படி எண்ணம்? உலக மக்கள் மாதிரி தான் மணி ஆட்டும் போது ஆமாம் கண்ணில் ஊற்றிக்கிட்டா எல்லாம் கொட்டுற மாதிரி நினச்சிப்பான். ஹலோ, அந்த பழக்கம் தான் இதுக்குள்ளேயே வந்திருக்குதுன்னு சொல்ல வரேன். தப்பு அது. நம்ம ஊரில் மோர்னு ஒரு கடை இருக்கு இல்லையா, ஒரு ஷாப்பிங் இந்த ஒரு கோயிலுக்கு இருக்குது. அங்கே போகணுனாலே எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் சில பொருள்லாம் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. அப்போ அங்கே போனோம்னா பெரிய எரிச்சலாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த கடைக்கு எதிர்த்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது, பிரபலமான ஒரு கோயில். அந்த அங்கே போகிற ஆட்கள் மொத்த பேர் இங்கே தான் வண்டி விடுவாங்க, அந்த கடைக்கு முன்னாடி தான் வண்டி விடுவாங்க. பாருங்கள், நமக்கு பார்க்கிங்கும் கிடைக்காது. அதை விட பெரிய தலைவலியே எல்லா பயிலும் அந்த வண்டியை அப்படியே நிப்பாட்டிட்டு அங்கிருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. கையெடுத்து கும்பிட்டு கிடப்பான், அவன் கும்பிட்டு முடிச்சு செருப்பு வேற கட்டியிருப்பான் ரோட்ல, செருப்பு கட்டிட்டு அந்த பழக்கம் இங்க வருது. பாஸ்ட் ஷூவை கட்டணும், செருப்பு கட்டணும், செருப்பு போடணும் அப்படின்னு ஸ்டேஜ்ல ஏறணும். அதான் இங்க வருது, அங்கிருந்து வருது. அவனா காமி கும்பிடுறோம், கும்பிடும் போது பண்ணிடணும் ஞாபகமா செருப்பை மட்டும் கட்டிடுவோம். நடுவில் பஸ் போகுது, லாரி போகுது, எல்லாம் தான் போகுது. அது எக்கேடு போனான்னா இங்கிருந்து ஒரு பெரிய கும்பிடு, கும்பிட்டுட்டு செருப்பை மாட்டிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஆமா ஓட வேண்டியதான். ஒரு பெரிய திருப்தி. அப்பாடா, கடவுள் என்ன பண்ணியாச்சு, ஓரமாக இருந்து தரிசிச்சாச்சு, ஓர காரியம் விளங்கிடும். நிறைய பேர் கிறிஸ்தவத்தை அப்படி தான் இருக்கிறாங்க. எங்கேயாவது போய் ஊர் சுற்றி எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் ஆத்துமாவே கத்திரை சோத்திரின் போது என்ன பண்ணுறது வந்து ஞாபகமாக வந்து உட்காந்துருது. கடைசி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது போய் உட்காரணும், ஒன்றும் வராது. முழுசாக உட்காரவங்களுக்கே வருதான்னு பெரிய ஞா இதுவாக இருக்குது. இதில் இவங்க கடைசியாக வந்து உட்காருவாங்களாம். அதில் நம்முடைய கருத்து அது என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எதுக்கு சொல்ல வந்தனா, இது வந்து வேதத்தில் இல்லாத ஒரு காரியம். இதை பாஸ்டர்ங்களாம் போய் என்ன பண்ணின்னு வராங்க, கத்துட்டு வந்து ஒரு மந்திரம் மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதை காலமும் நம்மோடு கூட இருப்பதாக அப்படின்றது வந்து ஏதோ ஒரு காரியம் நினைக்கிறாங்க. இல்லை, இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அந்த திருத்துவத்தை மறுபடியும் அந்த ரோமன் பண்ணுவான், மறுபடியும் அதை உறுதிப்படுத்துறாரு. நாம் திருத்துவத்தை நம்புகிறவன் அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் தான் உறுதிப்படுத்துறாரு. அதுதான் ஒவ்வொரு முறையும் ஆசீர்வாதமா ஒவ்வொரு ஆராதனை முடியும் போது அதை என்ன பண்றோம், நம்ம சொல்லி முடிக்கிறோம். எடுத்துக்கொள்ளும் 2 கொரிந்தியர் 13:14 2 கொரிந்தியர் 13:14 பாருங்கள். அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே. இதுதான் ஆசீர்வாதமா சொல்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் ரோமர் 1 ஆவியானவரை குறித்து பேசுறாரு, பிதாவை குறித்து பேசுறாரு, குமாரனை குறித்து பேசுறாருன்றதை இந்த இடத்துல நம்ம கவனிக்க முடியும். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷனே கிடைக்குது, இதுல ஒரு விளக்கத்தோடவே சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவர் மீட்பராய் ரட்சகராய் இந்த உலகத்துல வந்ததுனால பாவியா இருக்கிற மனுஷன், தகுதியற்ற மனுஷன் எதை பெற்றுக் கொள்கிறான், இயேசுவின் மூலமாக கிருபையை பெற்றுக் கொள்கிறான். 1. அடுத்தது பிதா, அவர் மூலமா என்ன பெற்றிருக்கிறோம், தேவனுடைய அன்பு. பிதாவின் மூலமா நமக்கு என்ன கற்று கிடைத்திருக்கிறது, அன்பு. இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே பாவ மனுஷனை போல ஒரு தோற்றத்தை அவரை அனுப்பி, மனுஷன் எப்படி இருக்கிறாங்க, பாவியா இருக்கிறான்,
யாரும் விரும்ப மாட்டார். தேவ சாயில் இருந்த ஒரு தேவனை இந்த பூமியில மனுஷ சாயல் அனுப்புறத விரும்பவே மாட்டாங்க. ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அனுப்புறாரு. யோசிக்கவே இந்த பாவைகள் மத்தியில் என் குமாரனை அனுப்புறேனே, அன்பு இந்த அக்கிரமக்காரர், இந்த சத்துருக்கள், எனக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள், என்னை குறித்து சிந்திக்காதவர்கள், வெறும் உலகத்திற்காகவே வாழ்கிறவர்கள், இப்படிப்பட்ட பாவிகளுக்காக என் மகனை என்ன பண்ணுகிறேன், நானு அனுப்புகிறேன். யோசிக்க வேலையா? அன்பு என்னது? அவருக்குள்ள இருந்தது, பிதாவுக்குள்ள அன்பு இருந்ததுனால நிபந்தனையற்ற முறையில் காண்பிக்கப்படுகிற அன்பு. எப்படி காண்பிக்கப்படுகிற அன்பு? நல்லா சொல்லுங்க, நிபந்தனையற்ற முறையில, அன்கண்டிஷனல் லவ். அப்ப பிதாவாகிய தேவன் அப்படின்னு வரும்போது நம்ம மைண்ட்ல வர வேண்டியது, நிபந்தனையற்ற முறையில பாவியும் பார்க்காம, சத்துருவன் பார்க்காம, அவருக்கு எதிரியும் பார்க்காம, எனக்காக தம்முடைய குமாரனையே அனுப்பி என்னை சிருஷ்டித்து இந்த பூமியில என்ன பண்ணிடுறார், என்னை வாழ வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அடுத்தது பரிசுத்த ஆவியனருடைய ஐக்கியம், ஃபெலோஷிப், ரொம்ப முக்கியமானது. இந்த பிதாவோடும் இயேசுவோடும் நம்மை இணைக்கிறவர், நம்மை உறுதிப்படுத்துகிறவர் யாரு? ஆவியானவர் தான். அதான் சொல்றேன், இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து போன பிறகு இன்னைக்கு நம்மை வழிநடத்துகிறவர் யாரு? நம்மை வழிநடத்துகிறவர் யாரு? சபையாக சரீரத்துக்குள்ள வாழ்கிறவர் யாரு? ஆவியானவர். இவர் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அனுசரணம் பண்றீங்களா இல்லையா? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள யார் இருக்கிறது? ஆவியானவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை, பிதாவின் அன்பை உங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தும்படியாக யார் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? உங்களுக்குள்ளே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் இல்லனா தெய்வீக ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது, சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன் பல பேர் வேதத்தை கற்றறிந்தவர்கள் கூட சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை, வாழ முடியவில்லை, நடக்க முடியவில்லை என்றால், because they hate the Holy Spirit. யாரை வெறுக்கிறார்கள்? அவர்கள் ஆவியானவர் வெறுத்துறாங்க. ஆனால் இயேசுவே சொல்லிட்டு போயிருந்தார், நான் போகிறேன், எனக்கு பின்பதாக ஒருவர் வருகிறார், தேற்றுறவாளன் வருகிறார், அவரை அனுப்புகிறேன், அவரை பெற்றுக் கொள்ளுங்கள், அவரை உங்களை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு சகல சத்தியத்திற்குள்ள உங்களை என்ன பண்ணுவார், அவர் வழி நடத்துவார், அவர் உங்களை வழி நடத்துவார், அவரை விட்டுறாதீங்க. இயேசு ஏதோ வந்து போனாரு, பிதாவை நான் பார்த்ததில்லை, இப்ப ஆவியானவரும் பார்க்க முடியாதான் அப்படின்னு விட்டுறாத. அவரை பிதாவும் இயேசுவும் அவருடைய ஐக்கியத்தை நமக்குள்ள உண்டு பண்ணுகிறவர் யாரு? ஆவியானவர் தான். ஆவியானவரை நமக்குள்ள பெற்றிருந்தார். ஆவியானவரை நாம் விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் தேவனும் இயேசுவும் யாருக்குள்ளதான் இருக்கிறாங்க? விசுவாசிக்கிறவங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இப்ப தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? அது பரிபூர்ணமாக வாசம் பண்ணும். யார் மூலமாக? ஆவியானவருடைய ஐக்கியத்தின் மூலமாக, by the fellowship of Holy Spirit. இந்த மூவருடைய ஃபெலோஷிப், இந்த மூவருடைய கிருபை, இந்த மூவருடைய அன்பு இருந்தா மட்டும்தான் நம்ம இம்மையில மறுமையில என்ன பண்ண முடியும்? நம்ம பேர் பெற்றிருக்க முடியும், வாழ முடியும், ஜெயிக்க முடியும், நித்தியத்தை சுதந்திரிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அதுதான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த இடத்துல அது மட்டும் இல்ல, பாருங்க, இன்னொரு இடத்துலயும் நான் உங்களுக்கு அதை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். பேதுரு, இயேசுவோடு கூட இருந்த பேதுரு, அவர் எழுதுறாரு பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 10:36, 38வது வசனம். கொர்நேலியு என்கிற மனுஷனுடைய வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அங்க பிரசங்கம் பண்ணும்போது அவர் எப்படி இந்த திருத்துவத்தை வலியுறுத்துகிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 10:36, 38வது வசனம். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், எப்படிப்பட்டவராயும், நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார். இயேசு இந்த பூமியிலே ஒரு மனுஷனா எப்படி சுற்றி திரிந்தார் அப்படின்னும் போது முதல் லைன்லே பேதுரு நச்சு நிற்கிறார். திருத்துவ தேவனை முதல் லைன்லே கொடுக்கிறார். யார் யாராவது? நசரியனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால், மூணு பேரையும் கொண்டாந்தாச்சாங்க, குமாரனாகிய இயேசு, தேவன், அப்புறம் யாரு? பரிசுத்த ஆவியனவர், மூவரும் ஒருவராய் செயல்படும் போது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன பண்ணுகிறவராக? குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். இன்னைக்கு ஏன் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கவில்லை என்றால், இந்த பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் இவர்களை விசுவாசித்து இந்த திருத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் நாமும் எப்படிதான் சுற்றி திரிவோம்? நாம் எப்படிதான் சுற்றி திரிவோம்? நன்மை செய்கிறவர்களாக,
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர்களாக தான் சுற்றி தெரிவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையா? இஃப் யூ நாட் அக்செப்ட் தி ட்ரினிட்டி, நீங்கள் திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனால், யூ கான்ட் டூ தி வில் ஆஃப் காட் ஆர் யூ கான்ட் டூ தி குட்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தையும் செய்ய முடியாது, தேவனுடைய நன்மையும் செய்ய முடியாது. யூ கான்ட் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் டு தி சேட்டன், டு தி ஈவில். பிசாசுக்கு எதிராக உங்களால் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. எப்ப நீங்க திருத்துவத்தை ஏற்றுக்கொள்றீங்களோ, குமாரனாக இயேசுவை, பிதாவாகிய தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, ஆவியானவர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அப்பதான் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாகி பிசாசின் வலையிலே சிக்குண்டா யாவரையும், அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறதுனால என்ன பண்ண முடியும்? உங்களால சுற்றி திரிய முடியும். நீங்க போற இடம் வர இடம் எல்லாம் பிசாசு உங்களை கண்டு என்ன பண்ணுவான்? அவன் நடுங்குவான். ஏன்னா தேவன் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறபடியான, நீங்கள் அந்த சத்தியத்தில் நடக்கிறபடியான, நீங்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே, சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே, சத்தியம் உங்களை என்ன பண்ணுகிறது? விடுதலையாக்கி இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அதுதான் இந்த 2 கொரிந்தியர் 13:14 சொல்றார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், அந்த 3 காரியம், கிரேஸ், லவ் அண்ட் ஃபெலோஷிப், என்னது? கிருபை, அன்பு, ஐக்கியம். இது மூணும் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கணும். கிருபை, அன்பு, ஐக்கியம், இது மூணுமே இருந்தால்தான் அவன் கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவனுக்குள் வாழுகிறான், அவன் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நித்திய ஜீவனை அவன் சுதந்திரிக்க முடியும். கிறிஸ்து கிருபையை தருகிறார், பிதா அன்பை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இவர்களுடைய வார்த்தையில, இவர்களுடைய காரியங்களில நம்மை என்ன பண்ணுகிறார்? அவர் ஐக்கியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அவர்கள் ஒருவரை ஒருவர் சர்வ் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியில எப்படி ஒரு காரியம் எடுத்தோம்னா, ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒவ்வொரு வேலையை எடுத்து தனித்தனியே செஞ்சுப்போமோ, அதே போல தேவனும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒவ்வொருவரும் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு வேலையை எடுத்து அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் மூவரும் ஒருவராகவே செய்கிறார்கள், ஒரே நோக்கத்தோடு செய்கிறார்கள். அதுதான் நோவான் காலத்திலையும் காமிச்சனாங்க. இதா வந்து வெறும் சிருஷ்டிப்பின் தேவனா இருக்கிறதுனால அவர் வேற யோசிக்கிறார், இந்த உலகம் தண்ணீரால் அழிக்கப்பட்டவருக்கு அடுத்து திருப்பி மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் மரணம் வரணும், அதனால ஜோடி ஜோடியை கொண்டு போன்ற. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? 7 என்ன பண்ணு? கொண்டு போ. நீ தேவன் ஆராதிக்கிறவனா இருக்கணும், தேவனுக்கு பலி செலுத்துக்கிறவனா இருக்கணும், தேவனை நினைக்கிறவனா இருக்கணும். புரியுதுங்களா இல்லையா? அதற்காக 7 என்ன பண்ணு? நீ உள்ள கொண்டு போன ஒரே காரியத்துல இருவரும் என்ன பண்ணுகிறார்கள்? அங்க செயல்படுகிறத நம்ம பார்க்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்ப நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, அவருடைய ஆலயங்களா இருக்கிற நம்ம, இதே போலதான் திருத்துவத்தின் இந்த நன்மையினால, திருத்துவத்தின் இந்த இந்த ஆதாரமான காரியங்களில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, அதே போல 1 Corinthians 12 பாருங்க. 1 Corinthians 12 4-6 வசனங்களை பாருங்க. 1 Corinthians 12 4-6 வசனங்கள். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் நல்லா சொல்லி என்ன? ஆவியானவர் ஒருவரே எப்படி கொண்டு வருது பாருங்க. இப்ப அந்த உபாகமத்தில் சொன்னார் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்றத கொண்டு வந்துட்டு, இயேசு மட்டும்தான் தேவன், அவர் தவிர வேற தேவன் இல்லைன்றது சொன்னாங்க இல்லையா? இங்க பவுல் அந்த ட்ரினிட்டி எப்படி ஒருவராய் கொண்டு வரார் பாருங்க. திருத்துவத்தை 4 சொல்றாரு, ஆவியானவர் ஒருவரே. அடுத்தது 5 ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. அப்புறம் 6 கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஒவ்வொன்றத்திலையும் முடியும் போது பாருங்க, ஆவியானவர், கர்த்தர், தேவன் எப்படி இருக்கிறார்கள்? ஒருவரே. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? இந்த ஒருவரை நீங்க 3, 4, 5 தனித்தனியாகவோ பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை யாருக்கும். இல்லைங்க, அவர் பெரிய ஞானி, அவருக்கு தெரியாத. ஆமா, அவருக்கு தெரியாதான் சொல்லியிருக்குது. பவுலோட பெரிய ஞானி இருக்க முடியுமா? பவுலோட தேவனுடைய ஆவி பெற்ற ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? அவர் தான் சொல்றாரு, மூவரும் ஒருவரே என்றதை எப்படி விளக்குறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, ஆவியானவரும் ஒருவரே, தேவனும் ஒருவரே, இயேசுவும் ஒருவரே, மூவரும் யாராய்தான் இருக்கிறார்கள்? ஒருவராய்தான் இருக்கிறார்கள். அவருடைய கிருபையை, அவருடைய அன்பை, அவருடைய ஐக்கியத்தை நீங்கள் அப்படித்தான் பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வேதாகமத்தில் இருக்கிற 66 புத்தகத்தையும் முழுசா படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த திருத்துவத்தினாலதான் எல்லா காரியமும் என்ன பண்ணிருக்கோம்? நடந்து ஏறியிருக்கும். யார் மூலமா தான் நடந்திருக்கும்? அது திருத்துவத்தின் மூலமா தான் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை மரணத்தை பாருங்க.
அவர் போய் கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதை நம்ம பார்க்கிறோம். பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானா நீங்க தோன்ற அதை நோக்கி ஜெபம் பண்றாருங்க. குமாரன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்றதை பார்க்கிறோம். ஆனால் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவரை உயிரோடு எழுப்பினது யார்? வேதவசனம் சொல்லுது, ஆவியானவர் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்ப ஒரே காரியத்துல யார் அடங்கி இருக்கிறதாங்க? பிதாவும் அடங்கி இருக்கிறார், குமாரனும் அடங்கி இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் அடங்கி இருக்கிறார். ஆதி முதல் அந்த மட்டும் அதுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அவர் தனித்தனியா பிரிக்கிறதுல உங்களுக்கு சில மனுஷர்களுக்கு ஒன்னா சில கூட்டத்துக்கு ஒன்னா அது லாபமா இருக்கலாமே தவிர உண்மையான ஆத்தும ரட்சிப்பு ஆத்தும மீட்பு என்பது இந்த திருத்துவத்தின் மூலமாக தான், ட்ரினிட்டி காட் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு உண்டாக முடியும். அதனால எல்லா வேலைகளும் திருத்துவத்தினால் மட்டுமே என்ன பண்ணப்படும், நடப்பிக்கப்படும். அது ரட்சிப்பா இருக்கட்டும், மீட்பா இருக்கட்டும், விசுவாசிகளாய் வாழ்றதா இருக்கட்டும், எல்லா காரியமும் தேவனும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவர் இணைந்தால் மட்டுமே அது சாத்தியம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? கடைசியா 1 யோவான் 5:7 இவ்வளவு நேரம் நம்ம பேசுறதுக்குரிய அந்த காரியத்தை இங்க உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். யாரு பரலோகத்தில் யார் சாட்சியிட போறது? மூவர் சாட்சியிட போறாங்களாம். சரி, யார் யாரது? பிதா, அடுத்தது வார்த்தைகள் யாரு? இயேசு, அடுத்தது பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் யாரா இருக்கிறார்கள்? ஆமா, இதுல வெயிட்டா வச்சிருக்கிறார் யோவான். யோவான் தான் எழுதுறாரு பாருங்க, அவர் தான் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறது மனுஷன். மறுமையை குறித்து நமக்காக தெளிவாய் விரிவாய் தேவனுடைய அந்த வெளிப்பாட்டை பெற்று எழுதி வச்சிருக்கிற மனுஷன் அவரு தான் இதையும் எழுதுறாரு. எப்பா நீ குமாரனை தனியா, பிதாவை தனியா, ஆவியனவர் தனியா என்ன பண்ணிடாத, பிரிச்சிடாத, கூறு போட்டுறாத, நான் வெறும் ஒன்லி ஜீசஸ், நான் வெறும் யெகோவா சம்மா, நான் வெறும் இது அது பேசிக்கிட்டு இருக்காத. மூவரும் யாரா இருக்கிறார்கள்? ஒருவராய் இருக்கிறார்கள். மூவரும் இணைந்துதான் பரலோகத்தில் என்ன பண்ணுகிறார்கள்? சாட்சியிடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவேளை நீ பரலோகத்துக்கு வரண, அங்க யாரதான் பாப்ப? நீ யார நீ இல்லைன்னு வாதாடுனியோ, எந்த பிதா இல்லை, எந்த பிதா வேணான்னு அவர் இருப்பார். ஹலோ, எந்த குமாரனை வேணான்னு சொல்லி அவர் இருப்பார். எந்த ஆவியான நம்ப முடியாது இல்லைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு? இருப்பார். அது ஒரே ஒரு முடிவு தான், ஒன்னு நீ இருக்கணும், இல்ல அவர் இருக்கணும். ஏன்னா இல்லைன்ற ஆளுக்கு அங்க என்ன கிடையாது, பரலோகத்துல இடம் கிடையாது. ஏன்னா இம்மூவரும் தான் பரலோகத்தில் என்ன பண்ணுகிறார்கள்? சாட்சியிடுகிறார்கள். இப்ப நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நித்தியத்தை நான் சுதந்திரத்துக்கு வரணும் அப்படின்னா, இந்த திருத்துவ தேவனை நீங்கள் அங்கீகரிக்காமல், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியனவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், இம்மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள், இவர் மூவரும் அடங்கினது தான் சத்தியம், இவர்கள் மூவரும் அடங்கினது தான் இந்த வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள், இம்மூவரும் அடங்கினது தான் ரட்சிப்பு, இவர்கள் மூவரும் அடங்கியிருக்கிறது தான் ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் அங்கீகரிக்காமல் உங்களுக்கு எங்க இடம் கிடையாது சொல்லுங்களேன். ஏன்னா அங்க போனீங்கன்னா அங்க மூவரும் தான் சாட்சியிட போறான். அங்க வந்து இல்ல இல்ல நான் வந்து ஒன்லி ஜீசஸ், வெறும் இயேசுவை மட்டும் தான் நான் கலந்து, உனக்கு இங்க என்ன கிடையாது, வேலை கிடையாது. இல்ல அவரு எழுதினார், அவரு அவர் எங்க இருப்பாரு, அவர் எங்க இருக்கிறாரு, அங்க என்ன பண்ண போயிட்டு சேரு போ, அவரு போயிட்டு. அதனாலதான் இப்ப நான் சொல்லுவோம் பாருங்க, பல அடிதடி இங்க தான் நடக்கும், நரகத்துல தான் நடக்கும். முக்கியமா போதகர் போயிட்டாங்கன்னா செமாட்டி விடும். ஏன்னா சர்ச்சில் இருந்தியே, உன்னை நம்பி சர்ச்சைக்கு வந்தனே, பிரசங்கம் பண்ணியா, எங்களுக்கு சத்தியத்தை சொன்னியா, அழகா அழகான தமிழ்ல பேசின, அழகான ஆங்கிலத்துல பேசினேன், அழகான குட்டி குட்டி கதைகள்லாம் சொன்னேன், ஹலோ, ஆனா எதை சொல்லலையே, நீ சத்தியத்தை சொல்லலையே அப்படின்னு கேட்டா அவரு உதைப்பார், அடுத்து எட்டி உதைப்பார். நான் சொல்லியிருந்தேன் என்ன விட்டுருப்பியா, நான் சொல்லியிருந்தா நீ சபைக்கு வந்திருப்பியா, இந்த மாதிரிதான் இருந்திருக்கும். அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றது, சபை ஆரம்பத்துல சொல்றதே கிடையாது, சத்தியத்தை சொன்னா எங்க பிரதர் வர போறாங்க, சத்தியத்தை சொன்னா எங்க வரப்போறாங்க, பட்டிமன்ற மாதிரி ஏதாவது வைங்க, உலகத்தின் அறிவோடு ஞானத்தோடு ஏதாவது பேசுங்க, அப்படியே கூட்டம் என்ன பண்ணும், நிரம்பி வழியும். என்ன இது கொஞ்சம் கடினமா போய் கண்டிப்பா வென்றுடும், ஆனா கடினமா இருக்கும். அது கொஞ்சம் ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும், அது ஈஸியா இருக்கும், ஆனா போக போவாது ரொம்ப கடினமாயிடும், தலைவலி ஆயிடும்.
அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்ல? சத்தியமே இல்லாத சபைகள்லாம் பிரசங்கமே பண்ண முடியாது. நீ ஒருவேளை பிரசங்கம் பண்ற பிரசங்க யாரையும் நாளைக்கு மனம் திருந்துட்டு இனிமேல் ஒழுங்கா பிரசங்கம் பண்ணுமோ நின்னா வந்திருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், பேச விட மாட்டான். அதனால தான் ஆரம்பத்துல இருந்தே சத்தியத்தை கூட சபை என்ன பண்ணிருந்தோம், கொண்டு போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா இல்லையா? சிலர் அதை ஏற்றுக்கொள்வான், சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சிலவனுக்கு அது புரியும், சிலவனுக்கு புரியாது. அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அது யாருடைய வேலை? அது அது ஆவியனுடைய வேலை. அது அது அவனுடைய வேலை. அது வந்திருக்கிற ஆள் அவன் இடம் கொடுக்கணும். அவன் தன் இறுதியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கணும். ஒரு பையன் சொன்னேன்னு சொன்னேன் பாருங்க, அவன் குடும்பத்துக்கு தான் கடந்த வாரம் போயிட்டு வந்தான். கடந்த வாரத்துக்கு முன் வாரம் அவ்வளோ பிரச்சனை. அந்த குடும்பத்தை பார்த்தா நரகம் மாதிரி இருக்குது. சமாதானம் இல்லை, வெறும் பிசாசு பேயினே வாயை திறந்தா நான் போய் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 20 நிமிஷத்துல எப்படியும் ஒரு 50 முறைக்கு மேலே பேய் பிசாசு பில்லி சோனியா தான் வாயை திறந்தாலே. இந்த பாஸ்ட் கிட்ட போனா அந்த நான் நினைச்சேன் எல்லாம் எனக்கு முன்னாடி எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க, வந்துட்டு போயிருக்கிறாங்க, இப்போ கடைசி அப்ரோச் நம்ம தான் போல இருக்குது. நம்மளை ஏன் சிக்க விட்டான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தோம் பாருங்க. அப்படி நான் சொன்னேன், அந்த மாதிரி சொல்றது வீட்டில் நின்று பாருங்க, ஏதாவது தெரியுதான்னுச்சு. அது ஒரு காலியான வீடு, புது வீடு. அது அந்த ஹவுஸ் ஓனரம்மா பயந்துக்கிட்டு நிற்குது, என்ன சொல்ல போறாரோ இவரு. நான் தான் சொன்னேன், நான் ஒன்றும் மந்திரவாதியே ஒன்றும் கிடையாது. ஜெபிக்க கூப்பிட்டீங்க, ஜெபிக்க வந்திருக்கிறேன், ஆண்டவரை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை நம்பி நீங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும்னா. முதல்ல நான் தான் பாஸ்டர் இருப்பேன், அடுத்த வாரம் பாருங்களேன், நானும் என் புருஷன் தானே பண்ணுவோம். நாங்கள் முதல்ல இருப்போம். அங்கே ஆதீனம் சொல்லிட்டாரு, இது ஊகும் கேஸ், இது கல்யாணம் கச்சேரி சடங்குன்னு சுத்தராளி, இது ஞாயிற்றுக்கிழமை இல்லை, இது வராது. அதனால தான் பாருங்க, குடும்பம் ரெண்டு வாலி பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை பார்த்தா அவ்வளோ படுமோசமாக இருக்கு. வாலி பிள்ளைங்க எப்படி இருக்கணும், அவனுங்களுக்குள்ள ஒரு தெளிவு இல்லை, அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஒருத்த ஒரு நம்பிக்கை இல்லை. இப்படியே போச்சுன்னா அந்த குடும்பம் பிசாசு நல்லா போட்டு வறுத்து எடுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். ஏன்னா சத்தியம் தெரியல. அப்போ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும் போகணும்னு போது நிச்சயமாக அவன் விடமாட்டான். ஏன் அவங்களுக்கு இது பிடிக்காததா போயிடுது அப்படின்னா, அவர்கள் உலகத்துல எதிர்பார்த்த மாதிரியான வழிபாடுகள் இங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கிடைக்கல. இங்க சத்தியம் போதிக்கிறாங்க. இங்க என்ன போதிக்கிறோம்? சத்தியத்தை போதிக்கிறோம். வாழ்க்கை உருப்படுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். விசுவாசின் அதிகாரம்ன்றது சொல்லி கொடுக்குறோம். அதெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஒரு எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு வரேன், ஜோம் பண்ணி கொடுத்து அனுப்புங்க. நாங்க எண்ணெய் பாட்டில நம்பி வாரம் ஃபுல்லா, மாசம் ஃபுல்லா, வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணிக்கிறோம், ஓட்டிக்கிறோம்னு போனீங்கன்னா ரொம்ப நாள் ஓடாது உங்க வாழ்க்கை. எங்கே போனாலும் சரி பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, அது ஒன்றும் நிச்சயம். ஏன்னா சத்தியத்தை ஏற்று வார்த்தை ஏற்றுக்கொண்டு போனால்தான் அவர்கள் மூவரும் என்ன பண்ணுவார்கள், உங்களுக்காக சாட்சி விடுவார்கள், உங்களை அழைத்துக் கொள்வார்கள், உங்களை தம்மோடு கூட வைத்துக் கொள்வார்கள். யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா, வார்த்தை, ஆவியானவர், இம்மூவரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பரலோகத்தில் இருக்கிறாங்க. இம்மூவர் தான் பரலோகத்தில் சாட்சி கொடுக்க போறாங்க. இம்மூவரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் எங்க வாசம் பண்ண முடியும், பரலோக ராஜ்யத்துல வாசம் பண்ண முடியும். மூவரில் ஒருத்தரை ரிஜெக்ட் பண்ணிட்டாலும், ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளனாலும், ஒருத்தருடைய காரியத்தை நீங்கள் அங்கீகரிக்கலனாலும், யூ காண்ட் என்டர் இன் டு த க்ளோரி. நீங்கள் எங்கே போக முடியாது? நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. உங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்கலாம், அதான் சொன்னேன். நரகத்துக்கு போனால் நிறைய அடி பாஸ்டர்களுக்கு இருக்குது, நிறைய அடி விசுவாசிகளுக்கு இருக்குது, நிறைய அடி, ஹலோ, நிறைய திட்டு. ஒருவேளை பரலோகத்துக்கு வந்துட்டீங்கன்னா தப்பித்தவரி உங்களை சுற்றி இருக்கிறான் பாருங்க, கண்ணாமனோட உங்களை திட்டுவான். உங்கள் பின் வீட்டுக்காரன், சுற்றி இருக்கிறவன், கூட வேலை செஞ்சவன், அத்தனை பேர் என்ன பண்ணுவான் அவங்கள? ஆமாம், அவனுக்கு தெரிஞ்சு நரகம் தானே, எல்லா வார்த்தையும் பேசலாம். உங்களை கழுவி கழுவி என்ன பண்ணுவான் அவங்கள? ஊற்றுவான். ஏன்டா இருந்தனே, உன் கூட இருந்தனே, உங்கள்கூட சாப்பிட்டனே, உன் கூட இருந்தனே, எல்லாம் பண்ணனே, ஆண்டவரை பற்றி சொன்னியா? நீங்கள் சொல்ல, நான் சொன்னால் நீ கேட்டிருப்பியா? இல்லை, இங்கே இருக்கிற நிலைமை, நரகத்தில் இருக்கிற நிலைமைக்கு நீ எனக்கு செருப்பாலேயே தான் அடிச்சு சொல்லியிருக்கலாமேடா அப்படின்னு தான் அவன் என்ன பண்ணுவான், அவன் நிச்சயமாக சொல்லுவான். ஏன்னா பணக்காரன் ஒருத்தன் அப்படி தான் போய் போலாமலாம் நரகத்துக்கு போயிட்டு. என்ன சொன்னாவே, லாஸ்டர்வை அனுப்பி உலகத்தில் வாழ்ந்த வரைக்கும் அவனை கேவலமாக ஏராளமாக பார்த்தாச்சு. இப்போ நரகத்துக்கு போனவனே புத்தி அவருக்கு தெரியுது, புத்தி அப்படி கண்கள் திறக்கப்படுது. சொல்கிறான், லாஸ்டர்வை அனுப்பி அஞ்சு சகோதரன் ஒன்று என்ன பண்ணுறான், என்ன மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், என்ன மாதிரி ஆண்டவரை நம்பாமல் உலகம் பணம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். லாஸ்டர்வை அனுப்பி போய் சொன்னீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, கேட்டுப்பான், அவங்க நம்பிடுவாங்க. செத்தவனே என்ன பண்ணியிருக்கிறான், இப்போ பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறான், நல்லா இருக்கிறான், ஆபிரகாம் மடியில் இருக்கிறான். அப்போ அந்த வாழ்க்கை தான் சரியானது, நம்ம அண்ணன் செத்த இடத்துக்குல நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு வரணும். அங்கே பதில் வருது, இவனெல்லாம் என்ன பண்ண முடியாது, அனுப்ப முடியாது. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். வெறும் பரலோகத்தில் இன்கமிங் தான். ஒரு வாட்டி வந்தாச்சுன்னா வந்தாச்சு, இல்லை ஒரு வாட்டி சும்மா அப்படி போயிட்டு வந்துரு. அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, அனுப்ப முடியாது. அவங்க திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது, நரகத்தில் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னது அங்க சொல்றாரு, மோசே, எலியா போன்ற தீர்க்கதரிசிகள் அங்க இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை அவங்க போதிக்கிறாங்க, சத்தியத்தை அறிவிக்கிறாங்க. உன் தம்பி அந்த அஞ்சு பேரும் அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இங்க வந்தா வரட்டும்,
இல்லனா பணம் புகழ் வேலை அது நம்பி அதை பின்னாடி என்ன பண்ணி போயிட்டு அவனுக்கு ஒரு இடத்துல நரகத்துல ஆயுதம் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் நம்ம ஏன் இந்த சத்தியத்தை போதிக்கிறோம், நம்ம ஏன் இந்த சத்தியத்தை சொல்றோமா, இதுதான் காரணம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்ப எல்லாருக்கும் இயேசுவை சொல்லுவோம், வாய்ப்பு வசதிகளை உண்டாக்குவோம் அதற்காக. புரியுதுங்களா இல்லையா? அதுதான் சொல்றோம். நீங்க ஒன்னும் நேரம் போய் இயேசு ரட்சிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறான்னு கத்த வேண்டியதில்ல. அவங்களோட பேசுங்க, அவங்களோட பழகுங்க, அவர்கள் உங்களிடத்துல நிச்சயமா அதான் சொல்லுவோம், பிரச்சனை இல்லாத மனுஷனே இருக்க மாட்டான். எந்த பிரச்சனை சொன்னாலும், சின்ன தலைவலின்னு சொன்னா கூட நேரம் யார காமிச்சிருக்கீங்க நீங்க? இயேசுவை முதல்ல காமிச்சிருங்க. ரெண்டாவது யார் காமிக்கிறீங்க நீங்க? சபையை காமிக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? இந்த நல்ல சமாரியன் கதை தான். என்ன கதை அது? நல்ல சமாரியனுடைய கதை தெரியும் இல்லையா? அடிப்பட்டு குற்றியூரா இருக்கும் போது அங்கேயே முதல்ல என்ன பண்ணுதாங்க, ட்ரீட்மெண்ட் நடக்குது. அவன் காயங்களை கட்டி அவன் காயங்களை ஆற்றி அங்க முதல்ல நடக்குது. என்னது அது? இயேசு அவங்க சொல்றது முதல்ல, அங்கேயே அவனுக்கு ஒரு ஜெபம் பண்றது, அங்கேயே அவனுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு சொல்றது அங்கேயே முதல்ல. அப்புறம் அதோட விட்டு வந்துருது கிடையாது. என்ன விட்டு வந்து திருப்பி வந்து அடி அடி நொறுக்கிடுவாங்க. அதனால என்ன பண்றது, தன் சுய வாகனத்துல, இதுல தன்னுக்கு தனக்கு இருக்கிற வசதியில, தனக்கு இருக்கிற சூழ்நிலையில அவனை ஏற்றி கொண்டு வந்து சத்திரத்துல கொண்டாந்து என்ன பண்ணியாச்சாங்க, விட்டாச்சு. அப்போ ஒரு ஒரு விசுவாசியோட வேலை அதுதான், சந்திப்பது, குற்ற உயிராக கிடைக்கிற ஆட்களை, அடிப்பட்ட ஆட்களை, வாழ்க்கை நொந்து போயிருக்கிற ஆட்களை சந்திப்பது, அவரோட ஆண்டுகளாக இயேசுவை பற்றி சொல்வது, சொல்லிட்டேங்க அப்படின்னு வந்துடக்கூடாது. நம்ம வாகனத்துல என்ன பண்ணிடணும், கொண்டாந்து உள்ள விட்டுறணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்படி செஞ்சிட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல உங்களுக்காக சாட்சி எடுக்கிறவர்கள் உங்களை நிச்சயமாக மகிழ்வோடு என்ன பண்ணுவார்கள், வரவேற்பார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறோட பாதைகள் அருமையானவைகள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப உங்களுக்கு போதிக்கப்படுகிற சத்தியங்கள் எல்லாம் வேற நீங்க மட்டும் கேட்கறது இல்ல, மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அவங்க எந்த சபைக்கு போனாலும் சரி, அவர்கள் ஒருவேளை சத்தியத்துக்கு எதிராக பேசுறாங்க, ஆனால் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்க, அறிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்கிற சத்தியத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. நிச்சயமா அவருடைய மனக்கண்களும் திறக்கப்படும், அவங்களும் உங்களோட கூட சேர்ந்து என்ன பண்ணலாம், சபைக்கு வரலாம். பரவாயில்ல, உங்களுக்கு இவ்வளவு சத்தியம் தெரியுது, எங்களுக்கு இதெல்லாம் போதிக்கிறது இல்லையே. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்படிதான் நடக்கும். புரியுதா? உங்களுக்கு கண்களை மூடி நாம் செபிப்போம், எழுந்து நிற்போம். நடைசெலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர், நீ திருத்துவத்தின் மூன்றாவது நபராக இருக்கிறீர் தேவரே. நாங்கள் ரட்சிக்கப்பட்டது, மீட்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, இன்றைக்கும் வழிநடத்தப்படுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே. நாங்கள் திருத்துவத்தை நம்புகிறோம், திரியேக தேவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவரே எங்கள் வாழ்வின் சத்தியமும் ஜீவனும் பலனும் அரணும் கோட்டையும் கண்மலையும், எங்களை வழிநடத்துகிற நல்ல தேவனமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நாளிலும் இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிரியை செய்தீர், நீர் எங்களுக்குள்ளே பேசினீர், நீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஐக்கியமும் எங்களுக்குள்ள என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் உம்முடைய அன்பும், எங்களுடைய குடும்பங்களில் உம்முடைய ஐக்கியமும், எங்களுடைய குடும்பங்களில் தேவரே உம்முடைய கிருபையும் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரே, நாங்கள் வாழுகிற, பிரவேசிக்கிற, கடந்து போகிற எல்லா இடங்களிலும் தேவரீர் பிதாவினுடைய அன்பும், குமாரனாக இயேசுவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றென்றைக்கும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்டு நாங்கள் இதிலே நிலைத்திருந்து கனிகளை கொடுத்து மற்றவர்களுக்கும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள, மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்திற்கு சாட்சியாய் நாங்கள் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.